ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் தான். அண்ட் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பசேன்னு இருக்கும். ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு இந்த மாதிரி டைனிங் வச்சு சாப்பிடுவாங்க. பட் ஆனால் அதை நம்ம இங்கே ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். இவனுங்க என்ன வந்துட்டு இங்கே வந்துட்டு குளிச்சுட்டு உடனே சாப்பிட்றாங்க அப்படின்னு. அந்த குளிச்சு முடித்தோன்னு ஒரு பசி பயங்கரமாக அப்படியே இருக்கும். அந்த பசியோட பசியில் நம்ம சாப்பிட்டுன்னு வைங்களேன், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்கள் எல்லாருக்கும் சூப்பரான ஒரு குட் ஈவினிங். ஆக்சுவலாக இது எனக்கு குட் மார்னிங். நம்ம இதே இது வந்துட்டு இன்னொரு தடவை சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா வந்துட்டு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தெரியல. ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் தான். ஸோ நிறைய பேர் வந்துட்டு வெளிநாடுகளில் போய் அந்த ஸ்விம்மிங் பூலில் டைனிங் சாப்பிடுவாங்கல்ல, ஸோ அதை வந்துட்டு நம்ம இங்கே ரீக்ரியேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதனால் வந்துட்டு ஃபுட்டு பார்சல்லாம் வாங்கியாச்சு. ஃபுட்டு வந்துட்டு எங்கே வாங்கணும்னா ஹோட்டல் தரணின்னு ஒரு ஹோட்டலில் வாங்கியிருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இதெல்லாம்? ஹாய் மகளே, இப்போ நம்ம ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் அந்த ஸ்பாட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க 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 வாங்க. அண்ட் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பசேன்னு இருக்கும். இதுதான் நம்ம ஊர். வாங்க வாங்க வாங்க. இந்த தண்ணி ருசியாக இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? அங்கே பாரு, அஞ்சாடு போகிற மோட்டரை திறந்துட்டு மாதிரி சல்லுன்னு விடுறானுங்க. ஸோ மகளே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் சொல்லியிருந்தோம். அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் நம்ம இங்கே பாருங்கள், இலையெல்லாம் போட்டு நீட்டாக வச்சாச்சு. அண்ட் இப்போ நம்ம இதில் வச்சு ஃபுட்டு டேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ மகளே இப்போ என்னென்னா வந்துட்டு நம்மளோட ஒரு சூப்பரான ஒரு இது சொல்லியிருந்தால ஸ்பாட், அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் எங்கே சாப்பிட்லான்னா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல், அதுக்கப்புறம் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு இந்த மாதிரி டைனிங் வச்சு சாப்பிடுவாங்க. பட் ஆனால் அதை நம்ம இங்கே ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டே வீடியோவில் சொன்னால உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சொல்லலையோ சர்ப்ரைஸ்னு, சர்ப்ரைஸாக நினச்சிக்கோங்க. ஓகே. ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாமா? ஆக்சுவலாக இந்த பிளேஸில் வந்துட்டு நல்லா குளித்து முடித்ததுக்கப்புறம் இந்த சூடாக ஒரு சாப்பாடை சாப்பிட்றதுக்கு, ஆக்சுவலாக சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட் இது ஆறி போச்சு, என்ன பண்ணுறது? அந்த பக்கம் ஒரு கிணறு இருக்குது, அடுத்த சைடு அங்கே போய் வீடியோ எடுக்குமா? அப்போ அதான் என்னோடய கடைசி வீடியோவாக இருக்கும். அப்படி தானே, எனக்கு நீச்சல் தெரியாது. ஸோ இந்த பூரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூரிக்கு வந்துட்டு பெஸ்ட்டு காம்பினேஷனே கிழங்கு தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கிழங்கு இல்லை, அதனால் சாம்பார் சட்னி வச்சுட்டு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா இருண்ணே, நம்ம இப்படி சாப்பிட்றோமா, சாப்பிட்றப்ப காலை வந்துட்டு இங்கே கீழே வச்சுருக்குறோமா, வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு இந்த பெடிக்யூர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மீன்லாம் கடிக்க விட்டு, அதெல்லாம் சென்னையில் போனோன்னா வந்துட்டு 1 hour 200 சார்ஜஸ் பண்ணுறாங்க. இங்கே நம்ம இங்கே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வடையை பாரு, கொஞ்சம் ஆயிலாக தான் இருக்குது, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வடையை கொஞ்சம் எடுத்து இந்த சட்னியோட வச்சு சூப்பராக இருக்குது. எல்லாத்துக்கும் இப்படி இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறேன்னா கீழே மீன் கிடைக்குது, அதனால் தப்பாக நினைக்காதீங்க. அடுத்து நம்மளோட ஃபேவரேட்டான உளுந்த வடை. ஸோ அதை கொஞ்சம் எடுத்து சட்னி, உளுந்த வடைக்கு எப்பவுமே சட்னி சாம்பார் காம்பினேஷன் தான் பெஸ்ட்டு. அண்ட் நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், இவனுங்க என்ன வந்துட்டு இங்கே வந்துட்டு குளிச்சுட்டு உடனே சாப்பிட்றாங்க அப்படின்னு. அந்த குளிச்சு முடித்தோன்னு ஒரு பசி பயங்கரமாக அப்படியே இருக்கும். அந்த பசியோட பசியில் நம்ம சாப்பிட்டோன்னு வைங்களேன், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு அருமையான ஒரு நைஸ் தோசை, அது அந்த சட்னியோட வச்சு நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஏரியா வந்தோன்னா நம்ம என்னத்தை தான் செஞ்சு கொண்டு வந்தாலும் சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ குளிச்சிருப்போம், அவ்வளோ ஒரு பசி இருக்கும். அந்த பசியில் வந்துட்டு அந்த டேஸ்ட்லாம் ஒன்றும் அவ்வளோவா தெரியாது, பசி மட்டும் தான் தெரியும். அதை எதை கொடுத்தாலும் அடித்து நொறுக்கிடலாம். பட் அதே நேரத்தில் டேஸ்ட்டாக சாப்பிட்றப்போ வேறு லெவலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வாட்டர் ஸ்பாட் வந்துட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் அங்கே போய் சாப்பிட்டு அதை பற்றி ஃபீல் பண்ணி பாருங்கள்.
அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ இது இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோல உங்களை சூப்பரா சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குரு அண்ட் கேமராக்கு பின்னாடி அருண். வித் மீ குரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு பிளேஸ்ல போய் சாப்பிட்டிருக்கேன் ப்ரோ, செம்மையா இருந்துச்சு, செம்ம ஃபீலா இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அதை கீழே கமெண்ட்ல போடுங்க. அண்ட் நான் இப்போ வந்திருக்க பிளேஸ் என்னன்னா எங்கூர் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஒரு ஓடை, அந்த ஓடைக்கு தான் வந்திருக்கேன் நான். ஸோ வீடியோ ஆஃப் பண்ணிக்கலாமா? பாய். இடையில ஒரு காமெடி பண்ணி, கிணறு காமெடி. போறப்போ உன்னை தட்டி விட்றேன் நான்.